வணக்கம். இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். எக்கனாமிக்ஸ்ல நமக்கு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த டாபிக் வந்துட்டு வந்துருச்சு சரிங்களா. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னா எதுக்காக? ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழே எல்லாம் பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட்ஸுங்கிறப்போ நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக ஓகேங்களா, முதலீட்டாளர்களை வந்துட்டு நம்ம வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவின் பொருட்களை உருவாக்குதல் அப்படிங்கிறத நம்ம ப்ரமோட் பண்றதுக்காக, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பன்னாட்டு அந்த வர்த்தகங்கள், ஸோ அந்த இருப்பு, அதை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் பண்றதுக்காக, எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்திய அரசு சரிங்களா. ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ்இசி கொள்கை, ஓகே, எஸ்இசி பாலிசி அப்படிங்கிறது எப்போ வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2000 ஓகே 2000ல வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க. எஸ்இசி சட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு, நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2005ல ஓகேங்களா, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் இத ஃபர்ஸ்ட் எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குஜராத்ல கண்ட்லா துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், கண்ட்லா போர்ட் இன் குஜராத். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்இசி சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்முடைய இப்போ கரண்டா 2024ல தமிழ்நாட்டுல அதிக அளவுல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தி ஸ்டேட் வித் தி ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு சரிங்களா. ஸோ இதுல வந்துட்டு எத்தனை வந்து ஆபரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி தமிழ்நாட்டுல 54 இன் ஆபரேஷன் இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில சோழிங்கனூர் தெரியும் நம்மளுக்கு சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் கங்கை கொண்டான் யா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அமைச்சு, ஸோ இந்தியாவுடைய அந்த தொழில், அந்த அதுவும் முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் வந்து இதுல இருக்கும். இங்க என்னெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஃப்ரீ சரிங்களா. இங்க வந்துட்டு வரி வந்து விதிப்புகள் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டியூட்டி ஃப்ரீ ஓகேங்களா. டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கட்டண சலுகை இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட், பங்களாதேஷ் எலெக்ஷன் 2024ல பங்களாதேஷ் தேர்தல் வந்து நடந்துச்சு. ஸோ இதுல இந்த கீழே நம்ம பாக்குறோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த அம்மையா ஓகேங்களா, இவங்க வந்துட்டு 5வது முறையா வந்துட்டு பதவியேற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஷேக் ஹசீனாங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முஜிபுர் ரஹ்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. வங்க தேசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணச்சுல அவர் தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஓகேங்களா. அவர் தான் எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஜின்னா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு மாதிரியோ, அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் எங்க உள்ளவர் அப்படின்னா, வங்கதேசத்துக்கு உள்ளவர் சரிங்களா. ஸோ அவர் வந்து முதல் வங்கதேச பிரைம் மினிஸ்டரா வந்துட்டு இருந்தாரு, பிரதமரா வந்துட்டு அவர் தான் இருந்தாரு ஓகேங்களா. சரி, ஸோ அப்ப இந்த முஜிபுர் ரஹ்மானோட டாட்டர் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய PM ஷேக் ஹசீனா சரிங்களா. இவங்களுடைய கட்சி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவாமி லீக் கட்சி யா. ஸோ இது வந்துட்டு நடந்த சென்ட்ரல் எலெக்ஷன்ல வந்துட்டு 2024 சீட்ல 2016 சீட் வந்துட்டு அவங்க வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக உலகில் அதிக காலம் பதவி வகித்த, ஒரு பிரைம் மினிஸ்டரா இல்ல தலைமை பொறுப்புல பதவி வகித்த முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்துட்டு முன்னேறிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஷேக் ஹசீனா அம்மையார் வந்துட்டு, ஸோ அவங்க வந்துட்டு முன்னேறி இருக்காங்க ஓகேங்களா. ஸோ உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்தின் PM பிரதமர் ஷேக் ஹசீனா ஓகேங்களா. சரி, வங்கதேசத்தை பத்தி நம்மளுக்கு ஜியோகிராஃபில இம்பார்ட்டண்டா என்ன க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுந்தர்வன காடுகள்
சுந்தரவன காடுகள் எங்க அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்ல விட அங்கதான் வந்துட்டு என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, அதிக அளவுல பார்டர் ஷேர் பண்ணிருக்கிறது இந்தியா, அதிக அளவுல நில எல்லையை வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறது யார் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, வங்க தேசத்து கூட தான். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, 4096 கிலோமீட்டர். ஓகேங்களா? 4096 கிலோமீட்டர் நில எல்லையே இந்தியா வந்துட்டு வங்கதேசத்தோட ஷேர் பண்ணிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, 1947 இது வந்து என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ அது வெஸ்ட் பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான். சோ அப்ப தனிப்பட்ட முறையில அது வங்கதேசம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா, 1971 தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனுச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், மோடர்ன் பிலிம் சிட்டி இன் தமிழ்நாடு. ஓகே, பிலிம் சிட்டி இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கலைஞர் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 140 ஏக்கர்ல ஒரு திரைப்பட நகரம், நவீன திரைப்பட நகரம் வந்துட்டு பூந்தமல்லியில அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எந்த செலவு, எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 500 crores, 500 கோடி செலவுல 140 ஏக்கரா. ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு ஒரு பிலிம் சிட்டி இருக்கு. ஓகேங்களா? என்னன்னா, எம்ஜிஆர் பிலிம் சிட்டி. ஓகே, இந்த எம்ஜிஆர் பிலிம் சிட்டிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தாராமணி சென்னையில இருக்கு. ஓகேங்களா? சென்னையில தாராமணி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. டூரிசம் ஆஸ்பெக்ட்ல கூட இதை வந்துட்டு விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? உள்ளக்கு போய் நம்ம வந்து பாக்கலாம். இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1994 இந்த மாதிரி எம்ஜிஆர் திரைப்பட நகர் பிலிம் சிட்டி அப்படிங்கறது ஆரம்பிச்சாங்க. தராமணி சென்னையில இருக்கு. ஓகேங்களா? ரீசெண்டா எங்க ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்கன்னா, பூந்தமல்லியில ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட், ஸ்னோ லெப்பர்ட் அஸ் எ நேஷனல் சிம்பிள். ஓகேங்களா? தேசிய சின்னமாக பனிச்சிறுத்தை. ஓகே, இந்த பனிச்சிறுத்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல எங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை தொடர்கள்ல வந்துட்டு காணப்படுது. அது மட்டும் இல்லாம லடாக் பகுதி தெரியும் இல்லையா, அந்த லடாக் பகுதிகளில் இன்னமும் இந்த பனிச்சிறுத்தை வந்துட்டு காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதை வந்துட்டு எந்த நாடு வந்துட்டு தன்னுடைய நேஷனல் சிம்பிளா எடுத்துக்கிட்டாங்கன்னா, கிர்கிஸ்தான். ஓகேங்களா? அந்த கிர்கிஸ்தான்ங்கிறத நீங்க நல்லா பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தினா, ஜூம் பண்ணி பக்கத்துல சீனாக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்தியா, பாகிஸ்தான், அடுத்து தஜிகிஸ்தான், அப்புறம் கிர்கிஸ்தான். ஓகே, சோ இது வந்து ஒரு மத்திய ஆசிய நாடு, சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தினா, கிர்கிஸ்தான். ஓகேங்களா? சோ இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, இந்த கிர்கிஸ்தானை பொறுத்த மட்டும் பனிச்சிறுத்தை அப்படிங்கிறது, அவங்க நாட்டுல ஒரு வீரன் இருந்தான், மனாஸ் அப்படிங்கிற ஒரு வீரன் இருந்தான். அந்த வீரனுடைய என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு லட்சினைன்னு சொல்லுவாங்களே, நம்ம அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தோம், அதுல சொல்லியிருக்காங்க பனையிலே லட்சினை, அவங்களுடைய சிம்பிள், ஒவ்வொரு அரசருடைய சிம்பிள். ஓகேங்களா? சோ அப்ப இந்த அந்த அரசன், அந்த மனாஸ் அப்படிங்கிற அரசன் மிகச்சிறந்த ஒரு போர் வீரன். ஓகேங்களா? சோ அவனை பார்த்தாலே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீரம், நேர்மை. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பேர் போனவன் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, நம்மளுடைய மனாஸ். இந்த மனாசுடைய அந்த லட்சணையாக என்னது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, இந்த பனிச்சிறுத்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்துட்டு நம்புறாங்க. சோ வந்து இது அந்த நாட்டுக்கு பெருமை தேடுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ லெப்பர்ட அவங்க வந்து என்னதான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, தன்னுடைய தேசிய சின்னமாக அவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சரி, சோ இதோடைய ஜீனஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, பாந்தரா அன்சியா. பாந்தரா அன்சியாங்கிறது இதோடைய ஜீனஸ் நேம், இனத்தின் பெயர். 2013 பிஷ்கெக் எக்ரிமெண்ட். ஓகேங்களா? பிஷ்கெக் எக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம், பிஷ்கெக் ஒப்பந்தம். பிஷ்கெக்ங்கிறது கிர்கிஸ்தான்ல தான் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, நம்ம பனிச்சிறுத்தைகளை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? GSLEP, Global Snow Leopard and Ecosystem Protection Program. என்ன, உலகளாவிய பனிச்சிறுத்தை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது இந்தியா உட்பட 12 நாடுகள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 12 நாடுகள்ல பனிச்சிறுத்தை இருக்கு. இந்த பனிச்சிறுத்தையை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற
முன்னெடுப்பா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, சோ அப்ப வந்துட்டு கிர்கிஸ்தான் இது ஒரு மத்திய ஆசிய நாடு. இது வந்துட்டு தன்னுடைய தேசிய சின்னமாக பனிச்சிறுத்தையை வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகே, சரி. சோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா அமையும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க வந்துட்டு இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சும்மா ஒரு ஒன்லைனரா படிக்காம இது இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்லைனரா சும்மா பாத்துட்டே போனோம்னா. ஸோ இதான் ரீசன், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கீழேயே டெலிகிராம் லிங்க்ல வந்துட்டு அந்த PDF வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு, நேபாள் இந்தியா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? நேபாள் இந்தியா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, நேபாள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நேபாள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு. ஓகேங்களா? இட் இஸ் சவுத் ஏசியால தெற்காசியால ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. லேண்ட் லாக்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாற்புறமும் எல்லா புறமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலமே சூழ்ந்துள்ளது. ஓகேங்களா? அதுதான் நேபாள். அப்புறம் நேபாள பத்தி நமக்கு ரொம்ப ஒரு தொடர்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புத்திசம். இந்த புத்திசம் வந்துட்டு இந்தியாவில வந்து உருவானுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், ரைட்டு தான். ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லும்பினி அப்படிங்கிற அந்த இடம் சவுத் நேபாளல இருக்கு. அதுலதான் தெற்கு நேபாளல லும்பினி அப்படிங்கிற இடத்துலதான் யாரு பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதம புத்தர் அப்படிங்கிறவரு பிறந்தாரு, இல்லையா? சரி, அப்போ இந்த நேபாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புத்தர் பிறந்த இடம் இருக்கிறது. ஓகேயா? நெக்ஸ்ட், சோ காத்மண்டு. இந்த காத்மண்டுலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேபாள இந்தியா நீர்மின் சக்தி வர்த்தக ஒப்பந்தம், பவர் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. காத்மண்டுவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சார்க் அமைப்பு சொல்லுவாங்க இல்லையா, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த சார்க் அமைப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காத்மண்டுல தான் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இங்கதான் இந்த உடன்படிக்கை சைன் பண்ணிருக்காங்க. இந்த உடன்படிக்கை படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்து வர 10 ஆண்டுகள்ல, ஓகேங்களா, சோ அடுத்து வர 10 ஆண்டுகள்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 10,000 MW எலக்ட்ரிசிட்டி இந்தியாவுக்கு நேபாள் தர்றதா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா சைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 10,000 MW ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டு இந்தியா இன் தி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் IAS அகாடமி, ஆப்போசிட் டு SBI பேங்க், கூம்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962 09700.